வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூறாவளி பிரச்சாரம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அதிமுக சட்டமன்ற தனி தொகுதி வேட்பாளர் எம் எஸ் நைனா கண்ணுவை ஆதரித்து செங்கம் எம்ஜிஆர் சிலை அருகில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கட்சி வேட்பாளரை ஆதரித்து மக்களிடையே வாக்குகளை சேகரித்தார். எம்ஜிஆர் சிலை அருகில் திறந்த வேனில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றிய போது அம்மாவின் ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகளை எடுத்துச் சொல்லியும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தேர்தல் வாக்குறுதியாக அளித்துள்ள குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500, வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்களும், கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக் குழுக்கள் கடன் தள்ளுபடி, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வாஷிங் மிஷின், 300 யூனிட் மின்சாரம் போன்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அத்தனையும் நிறைவேற்றி தரப்படும் என்று பொதுமக்கள் முன்னணியில் வாக்குறுதி அளித்து வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் செங்கம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் அமுதா அருணாச்சலம், ஜமுனாமுத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அசோக், தலைமை கழக பேச்சாளர் வெங்கட்ராமன், நகர செயலாளர் ஆனந்தன், மேலும் கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், சுமார் 15,000 மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ரோட் சைடு நியூஸுக்காக திருவண்ணாமலை மாவட்ட தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு அரசு குடும்பத்தான் இருக்கும் ஆண்டுக்கு பல் வருஷங்கள் சேர்ந்து படிக்கிற வாய்ப்பு கிட்டோம். எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல.